மரபணு காரணங்கள், வாழ்க்கை முறை மற்றும் பணிச்சூழல் காரணமாக கண்ணாடி அணிய வேண்டிய கட்டாயம் பலருக்கும் இருக்கு. ஆனா கண்ணாடி போடுறத இன்னும் இயல்பை மீறின செயலாகவே பார்க்கறதாலேயே கண்ணாடி போடுற பலரும் காண்டாக்ட் லென்ஸுக்கு மாற ஆசைப்படுறாங்க. ஆனா காண்டாக்ட் லென்ஸை பராமரிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமானு கேட்டா அதுதான் இல்ல. சரியான நடைமுறைகளை பின்பற்றலனா பல்வேறு கண் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அண்மையில் நடிகை ஜாஸ்மின் பசினுக்கு காண்டாக்ட் லென்ஸால கண்ல ஏற்பட்ட பாதிப்பு சம்பவம் காண்டாக்ட் லென்ஸ் அணிபவர்களின் கண் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கு. வானம், ஜில் ஜங் ஜக் உள்ளிட்ட தமிழ் படங்கள்ல நடிச்சதும் இல்லாம தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்கிறவர் தான் ஜாஸ்மின். சில நாட்களுக்கு முன்னாடி காண்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிட்டதால தனக்கு ஏற்பட்ட கருவிழி பாதிப்பை பத்தி தன்னோட சமூக வலைதள பக்கத்துல போஸ்ட் பண்ணிருக்காங்க. டெல்லியில ஒரு நிகழ்ச்சிக்காக போனதாகவும் அதற்காக காண்டாக்ட் லென்ஸ் வச்சதாகவும் சொன்ன ஜாஸ்மின், லென்ஸ் வச்ச உடனே அதிக வலியும் எரிச்சலும் உண்டானதா தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்வை மங்கி எதுவும் தெரியாம போனதாகவும் அதுக்கு பிறகு மருத்துவமனைக்கு போனதும் மருத்துவர் கருவிழி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் தனியார் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில பகிர்ந்திருக்காங்க. கருவிழி பாதிப்பு சரியாகி கண்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்கள் எடுக்கும்னு மருத்துவ பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் லென்ஸ் பாதுகாப்பை குறித்து பல விவாதங்களை எழுப்பியிருக்க சூழல்ல லென்ஸ் அணியுறங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கிய நடைமுறைகளை பத்தி தெரிஞ்சுக்குவோம். சுகாதாரமற்ற காண்டாக்ட் லென்ஸ் மற்றும் கைகளை சுத்தம் செய்யாம லென்ஸ் எடுத்து கண்ல வைக்கும் போது கருவிழி பாதிப்பு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். காண்டாக்ட் லென்ஸ அதுக்கான திரவத்தை வைத்து சுத்தம் செஞ்சுட்டு கைகளையும் சுத்தம் செஞ்சுட்டு பிறகு நடுவிரல் அல்லது ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக கண்ல பொருத்தணும். 30 வினாடிகள் வரைக்கும் கண் எரிச்சல் இருக்கிறது இயல்புதான். ஆனா அதுவே சரியாகும். 2 நிமிஷத்துக்கு மேல எரிச்சல் தொடர்ந்தா லென்ஸ கலட்டுறது நல்லது. லென்ஸ் சுத்தம் செய்ய லென்ஸ் கேஷ்ல ஊத்தி பயன்படுத்திட்டு மீதி இருந்தா அதை மறுபடியும் பயன்படுத்த கூடாது. முறையாக சுத்தம் செய்யாத லென்ஸ்களை பயன்படுத்துறதால கண்கள்ல கிருமி தொற்று ஏற்படவும் வாய்ப்பு அதிகம். 11 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் காண்டாக்ட் லென்ஸ் பயன்பாடு சரியானதா இருக்காது. வயசானவங்களுக்கு இயல்பாகவே கண் வறட்சி இருக்கிறதால காண்டாக்ட் லென்ஸ் நிலைமையை மோசமாக்கிடும். ஒருத்தர் 8 மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமா காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்ற கண் மருத்துவர்கள் லென்ஸ் வச்சுட்டே தூங்குறது, பட்டாசு வெடிக்கிறது மாதிரியான செயல்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு அறிவுறுத்துறாங்க. மத்தவங்களோட காண்டாக்ட் லென்ஸை எந்த காரணம் கொண்டும் யூஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி மெட்ராஸ் ஐ போன்ற கண் தொற்றுகளின் போதும் லென்ஸ் பயன்படுத்தவே கூடாது. தொற்றுகள் சரியானாலும் 14 நாட்கள் இடைவெளி விட்டு மருத்துவர் ஆலோசனையோட மட்டுமே திரும்பவும் லென்ஸ் வைக்கணும். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றவங்க அதுக்கேத்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி யூஸ் பண்ணா மட்டுமே கண் பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ற கண் மருத்துவர்கள் லென்ஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவதே சிறப்பான அணுகுமுறையா இருக்கும்னு கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க.